தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலேவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனி விடியலேவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய பகுதியில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன எளிமையான யோகாசன பயிற்சிகளை நமக்காக சொல்லித்தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். இதோ நலமுடன் வாழ. இந்த அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இந்த அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால், அதிகாலையில் யோகாசனம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவர் காரியங்களெல்லாம் வெற்றியாகும். மாணவர்களாகட்டும், அலுவலகத்திலே வேலை செய்வர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஆசனத்தை காலையிலே செய்துவிட்டால் அவர்களுடைய தொழில்களில் அன்றைக்கு எந்த தங்கு தடையுமின்றி அவர்கள் மகிழ்ச்சியாக அந்த வேலைகளை செய்து முடிக்கலாம் என்பதுதான் காலையிலே இந்த யோகாசனத்தை வைத்திருக்கிறார்கள். மற்ற விளையாட்டுகளிலெல்லாம் களைப்பு ஏற்பட்டுவிடும். உடல் ஓடுவதிலோ சாடுவதிலோ குதிப்பதிலோ வேகமாக நடப்பதிலோ சோர்வடைந்து விடுவார்கள், களைப்படைந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். யோகாசனத்திற்கு அப்படி கிடையாது. பசி ஏற்படும், குறைவாக சாப்பிடுவார்கள், ஆனால் நிறைவாக சக்திகள் அவர்களுக்கு கிடைக்கும். முனிவர்களெல்லாம் காட்டில் கிடைக்கக்கூடிய கனிவளங்களை சாப்பிட்டு கொண்டுதான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமது மாணவிகள், 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு மாணவிகள் இன்றைக்கு உசட்டாசனத்தில் ஒரு மாறுபட்ட ஒருகை தூக்கிய ஒட்டகாசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், மிக மிக முக்கியமான ஆசனம். குழந்தைகளுக்கு என்றால் சளித்தொல்லை தான் இன்றைக்கு அதிகம். இந்த சளித்தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், ஆஸ்மாவிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், டிபியிலிருந்து விடுபட வேண்டும் சொன்னால், இந்த ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் படுக்க போகும்போதும் செய்தால் முற்றிலுமாக நீங்கிவிடும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே மண்டி போட்டு எழுந்திருந்து உசட்டாசனத்தை செய்யுங்கள். காலை அகலப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்கள். சற்று முட்டை அகலப்படுத்துங்கள். முட்டை அகலப்படுத்த வேண்டும். கால் முட்டை அகலப்படுத்துங்கள். அப்படியே உசட்டாசனம் செய்யுங்கள். இப்பொழுது வலது கையை மேலே தூக்க வேண்டும். தூக்குங்கள், மெதுவாக தூக்க வேண்டும். உசட்டாசனத்தில் ஒரு கையை தூக்கி செய்கிறார்கள். பாருங்கள், மார்பகம் வெடிக்கப்பட்டிருக்கின்றது, முதுகு வளைக்கப்பட்டிருக்கின்றது, தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மார்பகம் வெடிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்திலே நீங்கள் மூச்சை இழுக்கலாம். மூச்சை இழுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இதற்கு மாற்றாசனம், முன் வளைந்தால் பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும். மகாமுத்திரா பார்கள், உடலை மூன்றாக வளைக்கக்கூடிய ஆசனம். எங்கே உடலை மூன்றாக வளைக்கிறோம்? முன்னும் வளைக்கின்ற காரணத்தினால் ஆயுள் அதிகப்படுத்தப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் உசட்டாசனத்தை செய்யுங்கள். நீ தூக்க வேண்டாம்மா, கடைசியில் இருக்கப்பில் கையை தூக்க வேண்டாம். நீ கையை தூக்க வேண்டாம், உசட்டாசனம் பண்ண. உசட்டாசனம் செய்யுங்கள். உசட்டாசனம் செய்யுங்க. பாடியை முன்னா தள்ளணும், கையை அமைத்து பாடியை முன்ன தள்ளணும். இப்பொழுது மெதுவாக இடது கையை தூக்குங்கள். நீ தூக்க வேண்டாம், தூக்க வேண்டாம். நீங்கள் 3 பேர் தூக்குங்க. நன்றாக மேலே தூக்க வேண்டும். கையை மேல் தூக்கு. வெரி குட். அற்பு
மிருதுவான ஆசனம். எத்தனை வருஷங்கள் ஆஸ்மா, டிபி, ஈஸ்ட்ரோ போலியோ, மூக்கடைப்பு இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் 15 நாளிலே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் காலை, மாலை, இரவில் படுக்கப் போவது கூட செய்யணும். கை இறக்கு, அப்படியே உட்கார்ந்து முன்னே குனிங்கள். மகாமுத்ரா உடலை மூன்றாக வளைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். எல்லா மதத்திலும் இந்த மகாமுத்ரா இருக்கின்றது. மெதுவாக எழுந்திருங்கள். என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க, என் பக்கமாக திரும்புங்க. பின்பக்கமாக செய்கிறார்கள் நேரிலே கையை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். காலை முட்டி சற்று அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அகலப்படுத்து. இப்பொழுது பண்ணுங்கள், உச்சிட்டாசம் செய்ய. கை தூக்க வேண்டாம், நீ கையை வைத்துவிட்டு தான் தலையை தொங்க போட வேண்டும். நீ பைய இப்பொழுது வலது கையை தூக்குங்கள். வலது கையை மெதுவாக தூக்குங்கள். ரைட் லெக்கை தூக்கு. கையை நன்றாக பின்னால் கொண்டு போங்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். அப்படியே உட்காருங்கள். மெதுவாக உட்கார்ந்து முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். முன்பக்கமாக திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்கள். இது அற்புதமான ஆசனம். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஆஸ்மாவுக்கு என்னென்ன மருந்துகளெல்லாமோ கொடுக்கிறார்கள். காலையில் அவர்கள் கையிலே பஃபை கொடுத்து விடுவார்கள். கெமிக்கல்ஸ் அதை அப்படியே அடித்துக் கொள்வார்கள். கலமெல்லாமல் அடித்து கொண்டிருப்பார்கள். அது ஈசினோஃபாலியா ஆஸ்மாவாக மாறி, ஆஸ்மா டிபியாக மாறி, அது உயிரிழப்புக்கு காரணமாக மாறிவிடும். ஆகவே இந்த உசட்டாசனம் ஒன்று தான் ஆஸ்மாவை முழுமையாக குணப்படுத்தும். கொல்லாமல் கொல்லும் வியாதி ஆஸ்மா. இரவிலே தூங்க மாட்டார்கள், மற்றவர்களையும் தூங்க விட மாட்டார்கள். 15 நாள் தொடர்ச்சியாக இந்த ஆசனத்தை காலில் வைக்க முடியாவிட்டாலும் கையை தரையில் வைத்து கூட செய்யலாம். ஆகவே இந்த ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு நீங்கள் பழகுவீர்களானால் நீங்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளிலிருந்து விடுபட்டு என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.